PUBG Vesna, PUBG Vesna, PUBG Vesna. Bro, PUBG lah ஒரு கேமே இல்லனா Free Fire தான இங்க கெத்து. Free Fire மேல கேஸ் எதுவும் இல்ல. இந்த மாதிரி சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க. Free Fire னா ஒரு கெத்துரு நான் அவ்ளோ வாளை எல்லாமே இருக்கு நான். ஓ PUBG பேன் பண்ண மாதிரி Free Fire ம் பேன் பண்ணிட்டாங்கனா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க வீட்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாரும் நல்லா படிப்பாங்க யாருமே சூசைட் பண்ணிக மாட்டாங்க எல்லாரும் நல்லா படிப்பாங்க செலவுலாம் பண்றாங்களாடா கேம் கோஸ் செலவுலாம் பண்றாங்கல அதெல்லாம் வெர்பைடுவனா கஷ்டப்பட்டு டாப் அப்லாம் பண்ணி டாப் அப்லாம் வர பண்ணிருக்க எவ்வளவு பண்ணுவ மாசம் மாசம் 1000 ரூபாய் மேலே பண்ணிரேனா டாப் அப் இது இந்த அப்பா காசுல இருந்து ஏத்த அப்பா பஸ்ல இருந்து ஏத்த அப்பல இல்லனா ஸ்கூல்ல ஒரு பையன் அச்சி காசு வாங்குவான் அச்சிலாங்க நீ உண்மையிலே ப்ரோ 10000 ரூபாய் கிட்ட வாங்குறேடா ஒரு பையன்ல 10 உண்மையிலே ப்ரோ பிளேயரடா நீ ஓ இல்ல நான் அச்சி தான் வாங்குவியா ப்ரோ பிளேயரா இல்ல இல்ல நான் PUBG தான் விளையாடுவேன் இப்போதான் Free Fire லான் இருக்கேன் Free Fire எப்படி இருக்குது அதெல்லாம் நான் விளையாட ஜாலியா இருக்கு பச்சை தான் விளையாட ஆரம்பிச்சான் விளையாட ஆரம்பிச்சா அது அப்படியே PUBG அந்தல ஜாலியா இல்லையா PUBG வேஸ்ட் நோ PUBG லாம் ஒரு கேமே இல்லனா Free Fire தான இங்க கெத்து டிவிலே வந்துச்சுனா Free Fire தான்ட்டு அதான் ரொம்ப கேட்டது நான் சில பேர் வந்து தெரியாம பண்றாங்க அது ரொம்ப கேட்டது தெரிஞ்சு பண்ணா வந்து அப்பா அம்மா கிட்ட கேட்டு பண்றது சூசைட்லாம் பண்ணி சாவறாங்க அதெல்லாம் அதான் என்ன நான் சொல்றது வாழ்க்கைய வேஸ்ட் பண்றானா போன் பண்ணி எங்க ஏரியா பசங்களை விட்டு கத்த சொல்ல வேண்டியதான் சீஸ்மா யாரிட்ட போய் கத்துவோம் எங்க ஏரியா பசங்க நிறைய பேர் அவங்க புது கத்த வேண்டியதான் சீஸ்மா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த கேம்லாம் ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் இந்த சேனல் மாதிரியே PUBG பெருசா Free Fire பெருசா ஓ PUBG பேன் பண்ணிட்டு Free Fire பேன் பண்ணாம விட்டுருக்காங்கல்ல ஏன் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஏன்னா Free Fire அவ்வளோ அடிக்ஷன்லாம் இல்லை இப்போதைக்கு முன்னாடிலாம் PUBG அடிக்ஷனாக இருந்துச்சு அதனால PUBG நிறைய கேஸ் இருக்கிறதுனால பேன் பண்ணிடுறாங்க இந்த கேம்லாம் பேன் பண்ணால் சில பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பேன் பண்ணாதீங்க ஆனால் அந்த சூசைடும் பண்ணிக்காதீங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரீ ஃபயர்னால் ஒரு கெத்துரு நான் அவ்வளோ வாழை எல்லாமே இருக்குண்ணா PUBGல வந்து எதுவுமே இல்லை ரெட் ஹாட் எதுவுமே காட்ட மாட்டேங்க வெறுப்பாக இருக்குண்ணா ஃப்ரீ ஃபயர் மேலே கேஸ் எதுவும் இல்லை இந்த மாதிரி சின்ன பசங்க தான் விளையாடுவானுங்க இப்போ ஃப்ரீ ஃபயருக்கு எவ்வளோ செலவு பண்ணுற மாதம் மாதம் ஒரு 500 ரூபா அடி செலவு 500 ரூபா 600 ரூபா அடி செலவு பண்ணுறேன் இது மாதிரி விளையாடுறதால வீட்டில் எதுவும் திட்டுறதெல்லாம் கிடையாது உங்களை வீட்டிலலாம் திட்டுவாங்கண்ணா இருக்கும் இது எப்படின்னா நம்ம காசு கொடுத்தாதான் நல்லா விளாட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ சாதாரணமா நம்ம கண்ணு வச்சு சுட்டா ஒருத்தன் சாவ மாட்டான் சாவான் அதாவது நம்ம சுட்டா ஒரு 50 50 குறையுதுன்னா ஒருத்தன் ஸ்கின்னு வச்சு சுட்டானா 70 அது மாதிரி பவர் 200 HP 70 70 குறையும் நம்ம 50 50 குறையும் அந்த மாதிரி இப்போ ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ பேன் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப இப்போ நான் இப்போ எங்களோட PUBGலாம் பேன் பண்ணிட்டாங்க இப்போ ஃப்ரீ ஃபயர் என் ஃப்ரெண்டுலாம் ஃப்ரீ ஃபயர் காலை பிடிச்சி நாங்கள் கெஞ்சுற மாதிரி போட்டுக்கிறோம் செம்ம வெறியா இருக்கு PUBG வந்து திரும்ப எடுத்துன்னு வரோம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு ஏன்னா வந்து பசங்க எல்லாரும் கேட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து திரும்ப கொடுப்போம் அப்படின்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க நம்ம கவர்மெண்ட் கிட்ட காலில் வந்து கூட கேட்பானா PUBG வேணா PUBG வேணுமா கேமும் இல்லை படிப்பும் இல்லை அப்படின்னா அவங்களோட அவங்க என்ன பண்ணுவாங்க சும்மா இருக்கும்போது வீட்டில் அவங்க வந்து ரொம்ப காசு செலவு பண்ணியிருப்பாங்க டாப் அப்லாம் பண்ணியிருப்பாங்க அதனால அவங்க ஒரு இது டிஸ்ட்ரெஸ் ஆகி இது பண்ணியிருப்பாங்க மற்றபடி அவங்க சில அவங்க அப்படியே PUBGலேயே முழுங்கிட்டு இருப்பாங்க முழுங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சர்வர் மேட்ச்னா சர்வர் மாற்றி ஆடுவோம்
ஓ ஹேக் பண்ணி விளையாடுவீங்களா? இது டைரக்டா சைனால இருந்து லிங்க் எடுத்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து 17,000 அதெல்லாம் வந்து இது யூடியூப் கேமிங் தான், அவனுங்க தான் பண்ணுவானுங்க. மற்றபடி சாதாரணமா நாங்கெல்லாம் வந்து எலைட் பாஸ் தான், 800 ஒரு வாட்டி போட்டா அதுவே கண்டினியூவா வர மாதிரி பப்ஜில இருக்கு. அதிகபட்சம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் பப்ஜி கோசம்? நான் செலவே பண்ணது இல்ல. எதுக்கு அதெல்லாம்? அப்புறம் எப்படி ஹேக்கர்லாம் சொல்றாங்க காசு கொடுத்தா ஹேக்கர் பண்ணி தரேன், ஹேக்கர் எல்லாம் பண்ணி தரேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் என்னது? காசுலாம் இல்லைண்ணா, தமிழ் ராக்கர்ஸ்ல கூட இருக்கு ஹேக்லாம். அப்படியா? தமிழ் ராக்கர்ஸ்லயே போய் எடுக்கலாம். ஹேக்கர்னா எவ்வளவு செலவு பண்ற மாதிரி இருக்கும்? ஹேக்கர் ஒருத்தர் ஹேக்கர் ஹேக்கர் வந்து இது டார்க் வெப்ல இருந்து கிரெடிட் கார்டு வாங்கி தான் பண்றாங்க. அதனால ஹேக்கருக்கு ஹேக்கர் ரொம்பலாம் இல்லைண்ணா. ஹேக்கர் சில பேர் ஃபோனில் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணுற அவள் தான். இப்போது நாங்கள் விளையாடுற சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா யாருமே ஹேக்கிங்லாம் இல்லை, அதனால ரேர் தான். நீங்களாம் அப்படியே உண்மையாக விளையாடுறீங்களா பப்ஜி? உண்மையாக விளையாடுறீங்க. ஸோ மக்களே, நம்ம பப்ளிக் ஓப்பன் முடிஞ்சுது. நம்ம பசங்க எல்லாம் பயங்கரமாக பேசிருக்கிறானுங்க. இன்னைக்கு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதே போல் கண்டினியூட்டாக நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம். இதே மாதிரி பசங்க வேறு ஒரு லொக்கேஷனில் வேறு ஒரு இடத்துல கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறோம். அது முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு என்டர்டெயின்மென்ட் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேட்மணி என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை செய்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.